ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈஸியாக மீன் குழம்பு வைக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, கூட கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா வதங்கிச்சுன்னா குழம்பு நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர்
ஃபிஷ் போட்டுட்டால் நம்மளால் குழம்பு கிண்ட முடியாது. நீங்கள் குழம்பு எவ்வளோ கிண்டாமல் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஃபிஷ் பீஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப கிண்டினீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்துட்டு உடஞ்சிரும், நம்ம குழம்போடு கலந்துரும். ஸோ நீங்கள் போடும்போதே கரெக்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் குழம்பு வந்து ரொம்ப கிண்ட வேணாம், நம்ம ஃபிஷ்ஷும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும். ஃபிஷ் நல்லா குழம்புக்குள்ளேருந்து ஒரு 10 minutes வந்துட்டு வெந்தால் போதும், ஃபிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடும். குழம்போட மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீனெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிண்டாமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. என் மாங்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அதனால் நான் வந்துட்டு மீனை போட்டுட்டு மாங்காய் போட்டுக்கிறேன். ஒரு வேளை உங்கள் மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் முத்துனதாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு மாங்காய் போட்டுட்டு கொஞ சம் வெந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். ஏன்னா மீன் வந்துட்டு 10 minutes குக் ஆனால் போட்டும். ஸோ இது சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனாலையும் சின்ன மாங்காய் இருக்கிறதுனாலையும் நான் ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிண்டாமல் மாங்காவும் மீனும் குழம்புக்குள்ளே இருக்க மாதிரி டிப் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்புல இருக்க கரெக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, காரம் உப்பு புளிப்பு எல்லாமே. நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிண்ட முடியாது. ஸோ லைட்டாக எந்த அளவு கிண்ட முடியுமோ அந்த அளவு கிண்டிக்கோங்க. நீங்கள் ரொம்ப போட்டு கலக்குனீங்க அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ எல்லாமே வெந்துச்சு, நம்மளோட மீன் குழம்பு ரெடி. கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.